ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாக்கீழேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் சதாஹிருதி யஸ்யவாக்ருதி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணன பத்ததீட்சம் தயாநிதிம் தேக பிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அஹம் பிரபத்யே. வந்தே பிருந்தாவனதரம் வல்லபீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் ஜன்மாத்யஸ்ய தோன்வயாதிதரதஶ்சாத்தேஷு விஜ்ஞஸ்வராடே தேனே பிரம்ம ஹ்ருதாய ஆதிகவயே முக்யந்தி யம் சூரயஹ தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயஹ யத்ர த்ரிதர்கோ மிருகா தாம்னா ஸ்வேன ஸதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜ்ஜித ஐதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து திபதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம் வா பரைரீஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்ய வருத்யதே த்ரகதிபிஹி சுஷ்ரூஷுபிஹி சக்ஷணாதே நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகம் காதமிருதத்ரவசம்யுதம் பிபத பாகவதம் ரதமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ. வந்தேஹே பிருந்தாவனதரம் வல்லபீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். இக்ஷ்வாகு வம்சத்தில் அவதரித்த ராமனுடைய விருத்தாந்தத்தை, அவதார சமாப்தி பரியந்தமான விருத்தாந்தத்தை நாம் இதுவரைக்கும் அனுபவித்தோம். இதுக்கப்புறமா இந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் இந்த குசனுடைய லவகுசாள்னு ராமனுடைய குமாரன், அதில் குசனுடைய வம்சத்தை பற்றி சொல்லிட்டு வரே. குசனுடைய வம்சம் குசஸ்தி ஆதிசி தஸ்மான் நிஷதத்துவோதபகான்னு, அவருக்கு அதிசி அவர்கிட்டருந்து நிஷதர், இப்படிலாம் அவருடைய வம்சம் வந்தது. அதில் பிருஹத்பலஹா எஸ்து பித்ராதே சமரே கதஹான்னு, அந்த பிருஹத்பலன்னு ஒத்த அந்த குசனுடைய வம்சத்தில், இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த ஒரு மகாராஜா. அந்த மகாராஜா மகாபாரத யுத்தத்தின் போது அபிமன்யுனால வதம் பண்ணப்பட்டார். அவருக்கு அப்புறமா அவருடைய வம்சம்லாம் வந்திருந்து, அது கடைசியில் இக்ஷ்வாகு வம்சம் வந்து கலியுகத்தில் சுமித்ரஹா சுமித்ரன்னு ஒத்த அவருடைய இவரோட கூட சுமித்ராந்தோ பவிஷ்யதி. இது கலியுகத்தில் இது வந்து சுமித்ரன்னு ஒருத்தர் ஒரு ராஜாவாக இருக்க போகிறார் இக்ஷ்வாகுவம்சத்தில், அவரோட இக்ஷ்வாகு வம்சம் முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறமா இக்ஷ்வாகு வம்சம் இருக்காதுன்னு சுகர் பரீட்சித்து மகாராஜாவுக்கு சொல்லி சொல்கிற. இந்த சமயத்தில் நிமியினுடைய வம்சத்தை பற்றி சொல்லி சொல்கிறார். இதில் நிமின்றவர் இக்ஷ்வாகுனுடைய ஒரு மகன். அவர் யாகம் பண்ண ஆரம்பிக்கிறார். யாகம் பண்ணச்சு அந்த இக்ஷ்வாகு வம்சத்துக்கு குலகுருவாக இருக்கிறவர் வசிஷ்டர் தானே, வசிஷ்டரை குலகுருவாக பெற்று அவர் அவரிடத்துல சொல்லி யாகம் பண்றார். ஆரப்ய தத்ரம் சோப்யாஹ சக்ரேண ப்ராகுருதோஸ்மி போஹோம் தன்னிர்வர்த்தயா நிர்வர்த்தியா கமிஷ்யாமி தாவன்மாம் பிரதிபாலயா தூஷ்ணீ மாசீத் கிருஹபதி சோபீந்திராஸ்யாகரோத்மஹங்கம். இப்போ எனக்கும் யாகம் பண்ண ஆரம்பிக்கிறது. இது வாத்தியாராக இருக்கிறவர்களுக்கு வர கஷ்டத்தெல்லாம் சிரமத்தெல்லாம் சொல்லி சொல்கிறார். இப்போ ஒரே வாத்தியார் ரெண்டு மூணு பேர் அதில் அவர் தான் பிருஹஸ்பதியாக இருந்துருக்கு. ரெண்டு மூணு பேர் அதில் ஒரே நாள்லேயே சுபங்கள் இதுமே மீதி காரியங்கள்லாமும் வந்துடுறது. வாத்தியார் சாபேட்சமான காரியங்கள்லாம் வந்துடுறது. இப்போ வாத்தியார் என்ன பண்ணுவே,
அதே மாதிரிதான் இங்கேயும் வசிஷ்டர் இக்ஷ்வாகு வம்சத்துல இருக்கிறவாளுக்கு குலகுருவா ஆயிட்டு, நிமீந்திர சக்கரவர்த்தி சத்ர யாகம்னு ஒரு யாகம், இது பெரிய யாகம், அது வருஷக்கணக்கில் பண்ண வேண்டிய யாகம். இந்த யாகத்தை அவர் பண்றதுக்கு விஸ்வாமித்தர் வசிஷ்டரை பிரார்த்தனை பண்ணு, அவரும் ஆரம்பிச்சு வைக்கிறேன். இவர் பிரார்த்தனை பண்றதுக்கு முன்னையே இந்திரனும் நான் யாகம் பண்ணும் நேர்தான் வந்து பண்ணி வைக்கணும்னு வசிஷ்டரை சொல்லி சொல்றார். சரி, வசிஷ்டர் என்ன பண்ற, சரி நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சொல்ற. இப்ப என்னாச்சு, வசிஷ்டம் அவர் தத்துவம் ஆரம்பிய சத்திரம் சோப்பியாக சக்கரேன பிராகிருதோஸ்மிபியோ, வசிஷ்டரை பிரார்த்திச்ச உடனே அவரும் சத்திர யாகத்தை ஆரம்பிச்சு வைக்கிறேன், நீ அப்படியே கொஞ்ச நாள் இரு, நான் போய் இந்திரனுக்கு யாகத்தை பண்ணி வச்சுட்டு அப்புறம் உன்னுடைய யாகத்தை நான் முடிச்சு வைக்கிறேன்னு அவர் சொல்றேன். ஆரம்பிய சத்திரம் சோப்பியாக சக்கரேண பிராகிருதோஸ்மி போகோ தம் நிர்வர்த்திய ஆகமஷ்யாமி தாவன்மாம் பிரதிபாலைய, அதை முடிச்சுட்டு வர வரைக்கும் கொஞ்சம் காத்துன்றதுன்னு அவர் சொல்றேன். நான் கட்டாயம் உனக்கும் பண்ணி வைக்கிறேன், அதை பத்தி பரவாயில்ல, ஆரம்பிச்சு வச்சுட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்றேன். இதுக்கு நிமிஹி, இதுக்கு தூஷ்ணி மாசி கிரகபதிஹி ஒரு வார்த்தையும் பதிலே சொல்லலையே. சரி அப்படிதான் நீ போயிட்டு வரோம், அது வரைக்கும் நான் காத்துன்னு இருக்கேன்னோ, இல்ல நான் வேற யாரையான வச்சிருந்து நான் பண்ணிக்கிறேன், நீ போனா போய்க்கோன்னு சொல்லவும் ரெண்டும் சொல்லல. அவர் இனிமே வாய்மூண்டு இருந்தேனா, அவர் வாய்மூண்டு இருந்துட்டு அவரும் சரி வாய்மூண்டு இருக்கிறதுனால மௌனம் சம்மதம்னு நினைச்சிருந்தாரோ என்னமோ தெரியல, வசிஷ்டர் இந்திரனுக்கு யாகம் பண்ணி வைக்கிறதுக்காக பட்டு போயிட்டே. நிமிஷலமிதம் வித்வானு சத்ரமாரபதாத்மவானு ரித்திக்பிஹி அபரிஸ்தாம் தாவது அகமத்யாவதா குருஹு. நிமின்றவர் பெரிய வேதாந்தி, அவர் வேதாந்தியாக இருக்கிறபடினால ஆத்மவான், ஆத்மவான்ன பிரகிருதி புருஷன், பிரகிருதின்றது இந்த சரீரத்தை சொல்லி சொல்றது, அதாவது பிரகிருதி பாஞ்ச பௌத்திகமான சரீரம், இது புருஷன் ஆத்மா. இந்த சரீரம் ஆத்மாவை காட்டில வேறுபட்ட, ஆத்மாவும் சரீரமும் வேற வேறன்னு தெரிஞ்சின்றவர். இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு தாசபூதனாக இந்த ஆத்மா இருந்துருக்கு, இந்த சரீரமும் இந்த ஆத்மாவினாலே நியமிக்கப்படுவதாக இருந்துருக்கு, ஆத்மாவுக்கு சேகரபூத்தமாக இருந்துருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சின்றவர் அவர். ஆத்மய யதாத்மிய வித்தை ஆகையில தான் அவர் ஆத்மாவான்னு சொல்லி சொல்றார். இந்த ஜீவிதம் இருக்க, அதாவது இந்த சரீரத்தோட நம்ம இருக்கிறதுன்ற ஒரு நிலை, இது அஸ்திரம் அனித்யம், என்னைக்கு வேணா எது வேணா நேரிடலாம், என்னைக்கு நேரிடும்ன்றது தெரியாது நமக்கு. நாம ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னாக்க உடனே பண்ணிடணும், நாம ரிட்டையர் ஆன பிற்பாடு பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம்னு நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. நாம நல்ல வேதாந்த காலக்ஷேபம் பண்ணணும், சாஸ்திரம் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா, அதே மாதிரி தானம் தர்மாதிகள் பண்ணணும்னு தோணித்துனாக்க எப்ப தோன்றதோ தோணவுன்னே பண்ணிடணுமே தவிர, இதுக்காக கால விளம்பத்தை நம்ம எப்பவுமே அதை செய்யக்கூடாது. இப்ப இது நிமிக்கு தெரியும், இந்த சரீரம் அனித்தியமாக புறப்படினால இவர் எப்ப பிரம்மா இந்திரனுடைய யாகத்தை முடிச்சுட்டு வசிஷ்டர் எப்ப வரப்போறார், இவர் வந்து நம்மளுடைய யாகத்தை எப்ப முடிச்சு வைக்க போறார், அது வரைக்கும் நமக்கு இந்த சரீரத்துல இந்த ஆத்மா இருக்குமா, ஆயுஷ் நமக்கு இருக்குமான்றது நமக்கு தெரியலையே. ஆரம்பிச்ச யாகத்தை எவ்வளவு சீக்கிரம், நல்ல காரியத்தை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால மீறி மகான்களா இருக்குவா மகர்ஷிகளை கூட்டு ரிச்சிக்காக அவளை வர்ணம் பண்ணி யாகத்தை முடிச்சுட்டு இப்படி ஆர்த்திச்சேன்னா, அப்போ இந்த யாகத்தை பண்ணி கேட்டு
வசிஷ்டர் அங்கே வந்துட்டு நிமிஷலமிதம் வித்வானு சத்ரமாரபதாத்மவானு ரிஷிக் பீரபரைஸ்தாவது ஆகமத் பவதா யாவதா குரு. மீதி பேரை வச்சுண்டு எப்ப ஆரம்பிச்சாரோ ஆரம்பிச்ச உடனே இவரும் வந்துட்டாராம். சிஷ்ய வியதிக்கிரமம் வீட்ச நிர்வர்த்திய குருராகதா அசபத்து பததா தேக நிமே பண்டிதமானினா. வந்து கேக்குற ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன்னா நான் தான் வரேன்னு சொல்லியிருக்கிறேன், அதுக்குள்ளே இவ்வளவு வச்சுட்டு என்னத்துக்கு நீ பண்ற கேக்குறேன். வாக்குவம் நீர் வரேன்னு சொன்னேன், என்னுடைய ஆயுசு எவ்வளவு நாள் இருக்கும்னு எனக்கு தெரியல, ஆயுஷ்காலத்துக்குள்ள முடிக்கணும்ன்றத நினைச்சுண்டு நான் இதை பண்ணேன், இனிமேல் நீர் பண்ணுமே அதுல ஒன்றும் தப்பு இல்லையேன்னு அவர் சொல்ற. என்ன இருந்தாலும் அவளுடைய மனசு அது கேட்கறது இல்லை சில பேருக்கு, அதனால ஒரு கோபம் அதிகமா போறது. வசிஷ்டர் எவ்வளவு பெரிய வேதாந்தியா இருந்தாலும் அவருக்கும் இந்த விஷயத்துல கோபம் வருது. வாத்தியாரா இருக்கிறவா வாத்து வாத்தியாரா இருந்துருக்கா பாதி பன்னெண்டே இருக்குச்சு, இன்னொருத்தரை கொண்டு வந்து மீதி பாதிய பன்னெண்டாக்கா அது கோபம் வரதானே வரும் பிருஹஸ்பதி சுவாமிக்கு. ஆகையெல்லாம் அதே மாதிரி இவருக்கும் கோபம் வந்துடுச்சு. என்ன பண்ற அப்படின்னா, நீ பெரிய பண்டிதனாட்டம் மனசுல நினைச்சுண்டு பண்டிதம் மானினான்னு சொல்ற, நினைச்சுண்டு நீ இருந்துருக்கிய, உன்னுடைய சரீரம் இப்பவே இல்லாத போகட்டும் அப்படின்னா. ஏன்னா ஆத்மாவை யாராலையும் அழிக்க முடியாது, சரீரம் தான் போகும். ஆகையால சிஷ்ய விதிக்கிறவனுச்ச ஏத தேகா நிமேக பண்டிதமானினா பததா, இந்த சரீரம் கழ விழுந்துட்டோம் அப்படின்னுட்டு நிமி பார்க்கிற. நிமி பார்க்கச்சு தான் ஒரு தப்பும் பண்ணாத இருக்கச்சு தன்னை வசிஷ்டர் சபிக்க. எல்லா மனுஷர்களுக்கும் இந்த பகுதி சம்பந்தம் இருக்கிறவா எல்லாருக்குமே கோபம் வரும். அந்த கோப பிரகாரத்துக்கு கோபத்தினால அவர் என்ன பண்ற, நிமிகி பிரதிததும் சாப்பும் குறவே அதர்ம வர்த்தேனே. இப்போ ஆச்சாரியனாக இருந்தா கூட அதர்ம வர்த்தியாக இருந்திருக்க, அதாவது தர்மத்தை இப்ப இவாத்துலயும் இப்ப ஒரே வாத்தியார் இருக்க, இப்ப ரெண்டாத்துலயும் போய் பண்ணி வைக்கிறேர், மூணாத்துலயும் போய் இந்த வாத்தியார் பிருஹஸ்பதி பண்ணி வைக்கிறேர்னாக்கா மூணாத்துலயும் கொடுக்குற தட்சிணைய தானே வாங்கிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தானே இருக்கும் அதுக்கு. அப்ப இந்திரன் பண்ணி வர யாகத்தினால தட்சிணையும் தனக்கே வரணும், இவர் பண்ண நிமி பண்ணி வைக்கிற யாகத்தினால வரக்கூட தட்சிணையும் தனக்கே வரணும்ன்றதுனால தானே இவர் இந்த மாதிரி நான் வரத்துக்கு முன்னே நீ பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லி இவர் சொல்றார். இவர் நிமி பிராமணிகமாக இந்த சரீரம்ன்றது அனிச்சயமா இருக்கிறதுனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ தர்ம காரியத்தை நான் பண்ணிடணும்னு நான் பண்றேன்னு சொல்லச்சே கூட இந்த வித்தலோபத்தினால அவர் பண்ணினதுனால அவரை திருப்பி சபிச்சு வருகிறார். இங்க சில விஷயங்கள் பார்க்கணும். கல்மாஷபாதர் விஷயத்திலையும் ஏற்கனவே இதே மாதிரி நடந்தது. அங்கேயும் அந்த கல்மாஷபாதருடைய தர்ம பத்னி சொல்ற, பிரதியாக ஆச்சாரியன அதாவது நம்மளிடத்துல குலகுருவா இருக்கிறவளை சபிக்கிறதுன்றது தர்மம் இல்லை, அது பண்ண வாகனம்னு சொல்ற. அதை சொன்ன உடனே புரிஞ்சுட்டு அவரும் என்ன பண்ண, அந்த ஜலத்தை தன் கால்லயே கொட்டிட்டு அது கல்மாஷபாதர காலெல்லாம் கரையில் ஆகி போச்சு, கல்மாஷபாதர ஆகிட்டே. இப்ப அந்த மாதிரி நிமி இடத்துல வசிஷ்டருக்கு திருப்பி பிரதிசாபம் கொடுக்கணும்னு வரச்சே அப்ப யாரும் இல்லை அந்த இடத்துல. அதனால எப்பவுமே பெண்கள் அவளுக்கு இழகின மனசம், அவ சில சமயங்கள்ல தர்ம காரியங்களை பண்ணச்சே சூக்ஷமான அம்சத்தை புருஷாளுக்கு ஞாபகப்படுத்தி அவளை தர்ம மார்க்கத்திலேருந்து வெளியில போகாதபடி பண்றவாளாகவும் அந்த பத்னி இருக்கா. ஒவ்வொரு பத்னியினுடைய கடமையும் அதுதான். பர்த்தா தர்ம மார்க்கத்திலேருந்து போனாடுனாக்க சாந்த வச்சனும், அவளை திருப்பி திருப்பி விஷயம் நீ பண்றதெல்லாம் தப்பு இப்படி பண்ணாதேன்னு
அவள் இதுவா சொல்லி குரூரமான வார்த்தைய சொல்லி சுடு சொற்களால சொல்லி புருஷனை மாற்ற முடியாது. எப்படி நல்வார்த்தைகளை சொல்லி புருஷனை மாற்ற முடியுமோ அப்படி வார்த்தைகளை சொல்லி பத்னியாக இருந்திருக்கிறவ புருஷாளா இருக்கிறவ தர்ம மார்க்கத்திலேயே போறதுக்கு வழி பண்ணணும். இதுதான் ஒவ்வொரு பத்னியினுடைய கடமை. அதுதான் அந்த கல்மாஷபாதர் விஷயத்துல நடந்தது. இங்க இல்ல, ஆனா இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இல்லாததுனால என்ன ஆச்சு, நிமி வந்து சபிச்சுட்டு வசிஷ்டரை சபிக்கிறார். வசிஷ்டரை என்ன செய்ய சபிக்கிறார், உம நீரும் சரீரம் இல்லாத ஆயிட்டோம், நீர் வந்து அசலோபத்தினாலையும் தப்பே இல்லாத என்ன போய் சபிக்கிறதுனாலையும் உமக்கும் ஒரு சிரமம் ஏற்படட்டும், நீரும் இந்த சரீரத்துல இருந்து போயிடணும்னு சொல்லி சொல்ற. அவர் ரெண்டு பேருக்குமே தேகம் விழுந்து போயிடுச்சு. நிமியும் தேகம் இல்லாதவர் ஆயிடுறார், வசிஷ்டரும் தேகம் இல்லாதவர் ஆயிடுறார். அப்படி இருக்கச்சேதான் மித்ராவர்ணால ரெண்டு தேவதைகள் அந்த தேவதைகளுடைய வீரியத்திலிருந்து வசிஷ்டர் மறுபடியும் அவர் கும்பத்திலிருந்து வந்தவர் வசிஷ்டர் மறுபடியும் இன்னொரு பிறவியை அடைஞ்சவரு சரீரத்தை பெற்றோரு. ஆகையால வசிஷ்டரை பத்தி விசாரம் இல்லை. இது சுக்கரே சொல்ற தன்னுடைய பிரபிதாமகன், பிதாமகனுக்கும் பிதாமகனாக இருந்திருக்கவர் அவர். ஆகையால அவரிடத்துல வசிஷ்டர் இப்படி வந்துட்டார். நிமிஹி தவாத்ம இத்யுத்ஸதர்ஜ சந்தேகம் நிமிரத்யாத்மகோ விதஹ மித்ராவருணயோர் ஜஜ்ஞே உர்வஸ்யாம் பிரபிதாமஹ. ஊர்வசிய பார்த்த உடனே மித்ராவருணனுக்கு வீரிய ஸ்கலனம்ன்றது ஏற்படுறது. அது கும்பத்திலேருந்து இருந்து கும்பத்திலேருந்து உண்டானவராக இருந்திருக்கிறவர்லாம் சொல்ற. இது ரிஷி மூலம் நதி மூலம் இதெல்லாம் ரொம்ப பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவா. ஆகையில அதை பத்தி நமக்கு ரொம்ப விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிமியினுடைய தேகத்தை அந்த ரித்விக்குகள்லாம் என்ன பண்ணாருனாக்க, நல்ல ஒரு சுகந்தம் நல்ல வாசன திரவியங்களை கொண்டு அதை அப்படியே கெட்டு போகாதபடிக்கு யாகம் முடிகிற வரைக்கும் அந்த தேகத்தை அப்படியே பரிஷ்காரம் பண்ணி வச்சிருக்கா. யாகம் முடிஞ்சிருக்கு. சமாப்தே சத்ர யாகேச தேவா நூச்சு சமாகதானே. அந்த சத்ர யாகம் முடிஞ்ச உடனே தேவதைகள்லாம் வர, எல்லா தேவதைகளும் அவளுடைய பாகத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு போற. அப்போ ரித்திக்குகள்லாம் சொல்றா, இந்த நிமியினுடைய சரீரத்தையே ரட்சணம் பண்ணி வச்சு இது எஜமானனாக வச்சு நான் இவ்வளவு தூரம் யாகம் பண்ணிட்டோம், தேவதைகளுடைய அனுகிரகத்தினால இந்த சரீரத்தோட நிமி உயிர்ப்பிச்சு அவ பழையபடி சஞ்சாரம் பண்ணும்படியாக நீங்க பண்ணணும் என்று பிரார்த்தனை. ராஜ்யோ ஜீவது தேகோயம் பிரசன்னா பிரபவோ யதி. அதுக்குன்னு அப்படியே பண்ணிட்டா போச்சு என்ன சொல்லி நிமிய கூட்டு இந்த சரீரத்துல இருக்க முடியாத சொல்ற. அப்ப நிமி சொல்றா, எனக்கு இந்த சரீரம் வேண்டாம் என்ன சொல்றா, எனக்கு மறுபடியும் பழைக்கணும்னுலாம் எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. இந்த சரீரத்தோட சஞ்சாரம் பண்ணி நான் ராஜாவா இருந்துட்டு இந்த லௌகிகமான போகங்கள்லாம் அனுபவிக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை என்றுதான் சொல்ற. யோகம் நவாச்சந்தி வியோக பயகாதரஹ பஜந்தி சரணம் போஜம் முனயோ ஹரிமேதா. யாரெல்லாம் சாட்சாத் சிவன் நாராயணனிடத்துல ஈடுபட்டவர்களாக இருந்திருக்காளோ அவ மொத்த பேரும் இந்த சரீரத்தோட சம்பந்தத்தை எப்ப விட போறோம், எப்ப விட போறோம், இந்த பிராகிருதமான சரீரம் நம்மளை விட்டு நமக்கு அப்ராகிருதமான சரீரம் ஏற்பட்டு பகவத் கைங்கரியம் பண்ணும்படியான நிலை எப்ப வரப்போறது, எப்ப வரப்போறதுன்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த மாதிரி இருக்கச்சே நானும் பகவத் தியானம் பண்ணிண்டு எம்பெருமானுடைய திருவடிகளை கதாபுன சங்கர தாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதியமோத்தானம் அலங்கரேஸ்வரின்னு அளவந்தார் பாதித்ததெல்லாம் இருக்க, இதெல்லாம் அந்த காலத்திலேயே நடந்தது. நானும் எம்பெருமானுடைய திருவடிகளையே நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு மோட்சம் வந்து
அவருக்கு பரிச்சரியை பண்றது கைங்கரியம் பண்ண முடியாத நிலையே வரணும் தான் ஆசைப்படுறேனே தவிர, இப்ப இது மறுபடியும் இதே சரீரத்தை நீ பத்திரமா பார்த்துட்டு வந்தியாரா கூட, இந்த சரீரத்துல இருந்துட்டு நான் ராஜபரிபாலனம் பண்ணிட்டு சுகாதிகளை அனுபவிக்கிறதுக்கு நான் இஷ்டப்படலை. இப்ப யாகம் பண்ணிய எதுக்கு பண்ணு கேட்ட, யாகமும் பகவத் ஆராதன ரூபமான யாகம் தானே தவிர, நான் யாகம் பண்ணி இதன் மூலமாக ஒரு பலன் அடைஞ்சு சொர்க்கரூபமான பலமோ இந்திர பதவியோ எதுவுமே நான் விரும்பலையே. ராஜாவா இருக்கவா யாகம் பண்ணணும்ன்றது அவளுடைய ஒரு கர்த்தவியம், செய்ய வேண்டியது. அதுல பகவத் ஆராதன ரூபமாக அந்த காரியத்தை நான் பண்ணனே தவிர, எனக்கு இதுல மறுபடியும் இந்த சரீரத்துல பூந்து இந்த பிராகிருதமான இந்த லோகத்துல விஷய சுகங்களை அனுபவிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை, நீ கொடுத்தியானா கூட எனக்கு வேண்டாம் இது சொல்லிட்டா. அப்ப என்ன பண்ணாலாம் எல்லாரும், தேகம் நாவருத்தேகம் துக்கசோக பயாவகம் சர்வத்ராஸ்தி யதோ மிருத்யுஹ் மத்யாஹம் மத்யானாம் உதகே யதா. துக்கத்துக்கு சோகத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது இந்த சரீரம் தான். ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம், சோகம் சுகம் துக்கம் இதெல்லாம் எங்க வருதுன்னா ஆத்மாவுக்கு வருது. ஆனா சுக துக்கங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது இந்த சரீரம். உடம்புல வியாதி வருது, வியாதி வந்தா வலிக்கிறது, இந்த வலிச்சாக்கா இந்த வலின்றது துக்கம். இந்த துக்கம் எங்க வருது, சரீரத்துல துக்கம் வரல, சரீரத்துக்கு துக்கம் வரல, வலிக்கிறதுன்றது வரல, ஆத்மாவுக்கு தான் இந்த துக்கம் வருது. அதே மாதிரி ஒரு சந்தோஷம் வந்தாலும், சரீரத்தினால வரக்கூடிய ஒரு சந்தோஷம் வந்தாலும் அதுவும் ஆத்மாவுக்கு தான் வருது. அப்ப சுக துக்கத்துக்கு காரணமாக இந்த பிராகிருதமான விஷய சுக துக்கங்களுக்கு காரணமாக இருக்கிறது சரீரம் தான். ஆனா சுக துக்கம் வருது எங்க வருதுன்னா ஆத்மாவுக்கு வருது. இப்படி என்னத்துக்கு எனக்கு இந்த சரீரத்தினாலதானே இந்த துக்கம்லாம் வரப்போறது, சோகம்லாம் வரப்போறது, சரீரமே வேண்டாம், நான் அப்ராகிருதமான சரீரத்தை பெருமாள் கொடுத்தேன்னாக்க நான் பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு நான் இருக்கேன்னு நிமி சொல்ற. அப்ப தேவதெல்லாம் என்ன பண்றாளாம், விதேக உஷ்யதாம் காமம் லோச்சனேஷு சரீரேணாம் உண்மேஷனா நிமேஷாபியாம் லட்சிதோத்யாத்மதம் ஸ்திதா. ஸ்ரீவிகிருஷ்ணன் மாத்திரம் உடனே கேட்டவுடனே வந்துருப்பான், அதுக்குன்னு உபாசனம் பண்ணணும், சரணாகதி பண்ணணும், அதெல்லாம் பண்ணாதானே வரும். அது மாத்திரம் அது வரைக்கும் எங்க இருக்கிறது, என்ன பண்றது, உனக்கு ஆயுசு இது வரைக்கும் இப்படி சொல்லிருக்கு, நீ என்ன பண்றதுன்னா. அப்ப தேவதைகள்லாம் சொன்ன, நீ தேகம் இல்லாதவனாகவே விதேக உஷ்யதாம் காமம் லோச்சனேஷு சரீரினாம், யார் யாரெல்லாம் சரீரிகளாக சரீரத்தை உடையவர்களாக இருக்காளோ அவ கண்ணுல போய் நீ இருந்துடும். கண்ணுல இருந்துட்டுமானாக்க அந்த நிமிஷம்னு சொல்றது இருக்க, கண்ணு சிமிட்டுறது இருக்க, அதுதான் நீ. அங்க நீ இருந்துட்டியானாக்க உண்மேஷன நிமேஷாபியாம் லட்சிதோத்யாத்மகம் ஸ்திதா. உண்மேஷனம் நிமேஷம், உண்மேஷனம் கண்ணை திறக்கிறது, நிமேஷம்ன்றது கண்ணை மூடுறது. இப்படி உண்மேஷன நிமேஷாபியாம் இவைகள்னால லட்சிதா அத்தியாத்மகம் ஸ்திதா, நீ இருக்கிறத தெரிஞ்சுட்டு அத்தியாத்ம வித்தியில யோக அதாவது ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவனாக உன்னுடைய காலம் வரைக்கும் தள்ளிட்டு இருக்க வேண்டியதுன்னு தேவதைகள்லாம் இவருக்கு நிமிக்க சொல்லிட்டா. சரி, மீதி ரித்விக்குகள் மீதி எல்லாரும் வந்து லோகத்துல ராஜா இல்லாத போயிட்டோமான்னாக்க அராஜகமா இருந்ததுனாக்க அது ரொம்ப லோகத்துக்கே ஒரு கேடு விளைவிப்பதாக ஆயிடும். அதுக்காக தேவதைகளை பிரார்த்தனை பண்றான், ஐயோ இந்த லோகம் மொத்தம் இப்படி ஆயிடுச்சா என்ன பண்றது அப்படின்னா, அராஜக பயம் ரிணாம் மன்யமான மகரிஜய தேகம் மமன் சுஸ்மா நிமே குமார சமஜாயதாம். அந்த நிமியினுடைய சரீரத்தை ரட்சிச்சு வச்சால அதை கடையிறாளாம், அதை கடைஞ்சாக்க அதுல இருந்து ஒரு குழந்தை பிறக்குற,
அந்த குழந்தை யார் தெரியுமா? அவர்தான் ஜனகர். ஜன்மனா ஜனகா சோபூத் வைதேகத்து விதேகஜா. விதேகன் நிமியனுடைய புத்திரவ, அவர் தேகமே இல்லாதவராக இருந்துட்டு இருக்கவ, அவருடைய இந்த தேகம் வானான்னு சொன்னவ, அவருடைய புத்திரராக போயிட்டு முடிந்தால அவருக்கு வைதேகன் என்பதாக பேரு. மிதிலா மதனா ஜாதா, அவருக்கு வரைச்ச மிதிலா மிதிலன்னு பேரு. எதனால? நக மதனம் பண்ணினதுனால ஏற்பட்டவர், அந்த சரீரத்தையே கடைஞ்சதுனால ஏற்பட்டதுனால அவர். இப்ப இந்த ஜனகருக்கு வைதேக மிதில இப்படி ரெண்டு பேரும் வந்ததுக்கு காரணத்தை சொல்றார். எல்லாமே இருக்கிறவர் ஜனகர் தான். அவர் வந்து இந்த மிதிலா பட்டணத்தை ஏற்படுத்தி ஜனகா பெரிய பிரம்மவித்தாக இருந்த ஜனகருடைய விருத்தாந்தம் எல்லாருக்கும் தெரியும். பிரம்மனிட்டரான ஜனகர்னு சொல்லிட்டு அவர் க்ஷத்திரியராக இருந்தாலும் கூட எத்தனையோ பேருக்கு பிரம்ம வித்தியைகளை உபதேசம் பண்ணவர். யாஜ்ஞவல்கியருடைய சிஷ்யராக இருந்தவர். அவர் யாஜ்ஞவல்கியருடைய இடத்துல வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் பயின்ற பொழுது அந்த மிதிலாப்பட்டினமே பத்திண்டு எரிஞ்சுதான். மிதிலாயாம் பிரதீப்தாயான்னு எல்லாம் அங்க கூட இருந்த சிஷ்யாள்லாம் இவரோட சகாத்தியாயிகள்லாம், நான் மடிச்செஞ்சு வச்சிருக்கேன், நான் துணி வச்சிருக்கேன், அதை பத்தி போயிட போறதுன்ட்டு காலட்சேபத்தை விட்டுட்டு ஓடி போற, இவர் மாத்திரம் போகாது இருந்துருக்கு. நீர் நிர்மாணம் பண்ண பட்டணம் அதுவே பத்திண்டு எரியிடுது, நீர் ஏன் போகாது இருக்கேன்னு யாஜ்ஞவல்கிய கேட்கிறார். அதுக்கு சொல்லி சொல்றார் ஜனக, எண்ணிதுன்னு என்ன இருந்துருக்கு, எண்ணிதுன்னு எதுவுமே கிடையாது, மிதிலாம் நம்மே கிஞ்சிட்டுன்னு என்னதுன்னு ஒண்ணும் இல்லை. ஈஸ்வர சங்கல்பத்துல எது எதெல்லாம் எவ்வளவு நாள் இருக்கணும்னு இருக்கோ அப்படிதான் இருக்க போறதே தவிர நான் நினைச்சா மாத்திரம் இருக்க போறதான்னா ஆகையில ஈஸ்வர சங்கல்ப பிரகாரம் நடக்கிறதுன்னு அந்த வேதாந்தியாக இருந்தேர் என்று உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஜனகருடைய அவதாரம் ஜனக மகாராஜா தோன்றின. அவருடைய வம்சத்தை விஸ்தாரமா சொல்லி சொல்ற. கடைசியில பகுலாஸ்வகா கிருதேஸ்வசிய கிருதிரஸ்ய மகாவசி, அந்த பகுலாஸ்வ கிருதி இப்படி எல்லாம் இந்த மிதில தேசத்து ராஜாக்களாக இருந்தா, இவா எல்லாருமே மைசில தேசத்துல இருந்திருக்கிறவா எல்லாருமே பெரிய பிரம்மவித்துக்களாக இருந்தா என்பதாக இவர் வந்து முடிக்கிறார். சுக, இது வரைக்கும் சூரிய வம்சத்தினுடைய கதையை விஸ்தாரமா சொல்லி சொன்னார். இதுக்கப்புறமா சந்திரவம்சத்தை பத்தி சொல்ல போறேன். சந்திரவம்சத்துல நாமளும் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்றேன். சந்திரவம்சம் எப்படி வந்ததுன்னா, பெருமாளிடத்திலிருந்து பிரம்மா சிருஷ்டி, சதுர்முக பிரம்மா பெருமாளுடைய நாபிகமலத்திலேருந்து அவதாரம் பண்ண, அவருடைய கண்ணில் பிரம்மாவனுடைய கண்ணில இருந்து அத்திரின்னு மகரிஷி தோன்றின. அவர் பித்ரு சம, பிரம்மாவுக்கு சமமாக இருந்தவர் குணங்களால. சஸ்ய திருக்யோ பவத் புத்திரஹா சோமஹா அமிர்தமய கிளஹா, அந்த அத்திரியினுடைய கண்ணுல இருந்து தோன்றினவர் தான் சோமன். அந்த சோமன்றவர் தான் சந்திரவம்சம்னு சொல்றோமே, அது அமிர்தமயமாக இருந்திருக்கிற சோம. விப்ர ஓஷதி உடுகணானாம் பிரம்மணா கல்பித பதிகி, அந்த சோமன் தான் பிராமணாளுக்கு ஓஷதி மருந்து வகைகளுக்கு நட்சத்திர கூட்டங்களுக்கெல்லாம் பதியாக நீ இருக்க வேண்டியதுன்னு பிரம்மா அந்த சோமனை நியமிச்ச. சோமனும் நிறைய யாகங்கள்லாம் பண்ணேறான். சோயஜத்ராஜசூயேன விஜித்ய புவனத்ரயம் பத்னேம் பிரகஸ்பதே தர்பாது தாராம் நாபாஹரத்பலாது. இதுல எல்லாருக்கும் ஒவ்வொரு சமயத்துல ஒரு அகங்காரம் வந்துருது. இந்த அகங்காரங்கள் பலவிதம். தாம் பணக்காரத்தினால இருக்கிறதுனால வரக்கூடிய பணத்திமிரு அகங்காரம் ஒண்ணு. பெரிய மேதாவி அப்படின்னு புத்திமான்னு சொல்றதுனால இதனால ஒரு பிரகாரமான ஒரு அகங்காரம்.
மூணாவது தான் தான் ரொம்ப சிஷ்டன்னு நினைச்சுட்டு தான் சிஷ்டன் தான் சில ஏகாதசி உபவாசம் இருந்துட்டு ஏகாந்தமா இருந்துட்டு தீசாவாடிண்டு சுத்தமா இருந்ததெல்லாம் இருக்கிறது. இப்படி இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு அகங்காரம், அநேக யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்றதுனால வரக்கூடிய ஒரு அகங்காரம், இப்படி அகங்காரம்ன்றது பல பிரகாரமாக நாம பார்த்துட்டு இருக்கோம். சுவாமி தேசிகன் ரகசதிரை சாரத்துல சாதிக்கிற நாம எப்படி இருக்கணும்ன்றத சாதிக்கிற, நாமெல்லாம் சாஸ்திரிய நியமனங்களை சாஸ்திரிய பத்தத்தில சந்தியாவந்தனாதிகள்லாம் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும், பாகவதாபச்சாரப்படாமல் இருக்கணும், நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த சாஸ்திரியமான வழிகளை நம்ம பின்பற்றணும் என்பதாக சொல்லி சொல்ற. இப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த சாஸ்திரியமான நியமங்களை நாம பின்பற்றும் பொழுது பிறர் யாராவது இதுல குறைவாக நடந்திருந்தாள்னாக்க அவளை மட்டமாக நினைக்க கூடாது, தன்னை வசதியாகவும் பிறரை மட்டமாகவும் நினைக்க கூடாது. அந்த ஆத்ம குணம் ஒவ்வொருத்தருக்கும் வேணும்ன்றத சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த ஆத்ம குணம் இல்லாததுனாலதான் நமக்கு பல கஷ்டங்கள் ஏற்படுறது. நம்மையும் அறியாமலேயே நமக்கு ஒரு அகங்காரம் வந்துடுறது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல சோமனுக்கு ஒரு அகங்காரம் வருது. நாம இத்தனை யாகம் பண்ணிருக்கோம், நாம இந்திர துல்லியனாக நாம இருந்துட்டு இருக்கோம், ராஜசூய யாகம் எல்லாம் பண்ணிருக்கோம், மூணு லோகத்தையும் ஜெயிச்சிருக்கிற அளவுக்கு நமக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு எல்லாம் சோமன் நினைக்கிறான். இப்படி அகங்காரம் வந்துடுத்துனாக்க அது கண்ணை மறைக்கும். நாம பண்றது சரியா தப்பான்ற அந்த எண்ணமே அந்த விவேகமே போயிடும். இது நல்லது இது கெட்டதுன்னு பாகுபடுத்தி பண்ற ஒரு புத்தி நமக்கு இல்லாத போயிடும் அகங்காரம் வந்துடுச்சுனாக்க. அதே அகங்காரம் இவனுக்கு சோமனுக்கு வந்தது. அதனால சோமன் என்ன பண்ணான்னா, பிருகஸ்பதியினுடைய மனைவி தாரா என்பதாக, தேவ குரு பிருகஸ்பதி அவருடைய மனைவி தாரா, அந்த தாரா போய் ஐட்டம் போயிட்டானோ தாராம் நாம ஹரத் பலாத்து, அவள் விரும்பாதையே ஐட்டத்தை போயிட்டான். யதாசு தேவ குருணா யாசிதோ பீக்ஷணசோ மதாதே நாத்தியகதே தற்கிருதே ஜஜ்னே துரதானுவ விக்கிரஹா. பிருகஸ்பதி கேட்கிறேன், அப்பா என் மனைவி விட்டுறா விட்டுறா விட்டுறான்னு கேட்கிறேன். யாருக்குதான் மனைவிய ஒருத்தன் இழுத்தும் போனான்னாக்கா அதை பார்த்துட்டு இருக்க முடியும், எந்த புருஷன் தான் பார்த்துட்டு இருப்பான். ஆகையால கெஞ்சர் நல்லத்தனமா எவ்வளவு கேட்டாலும் மாட்டேன்னு. இதனால என்னாச்சு, தேவதைகள் எல்லாம் ஒருத்தர் சேர்ந்துட்டா ஒரு பக்கமா சேர்ந்துட்டா, பிருகஸ்பதி பக்கமா சேர்ந்து இந்த சோமனோட சண்டை போட்டு எப்படியான இவர் மனைவியை இவர் அடையும்படியாக பண்ணணும்னு பண்ணா. அதே சமயத்துல சுக்கராச்சாரியர் என்ன பண்ணாருனாக்க, இந்த பிருகஸ்பதிக்கும் சுக்கராச்சாரியருக்கும் பிடிக்காது, அசுரால் கும்பல் மொத்த பேரையும் சேர்த்துட்டு சோமனுக்கு சகாயமா இருந்துட்டு தேவாசுர யுத்தம்ன்றது பெரிய யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிருந்தான். ஹரோ குரு சுதம் ஸ்னேஹாத் சர்வபூத கணாமிருத சர்வதேவ கணோபேதோ மகேந்திரோ குருபன்வயாத். சிவபெருமானும் தன்னுடைய பூத கணங்களோட வந்துட்டார், இந்திரனும் தன்னுடைய படைகளோட எல்லா தேவதைகளோட சண்டை கூட வந்துட்டார். எதிர்பக்கத்துல பார்த்தா சுக்கராச்சாரிய அசுரகுண அசுரர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டா, பெரிய யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்துல எத்தனையோ பேர் தேவதைகளும் சரி அசுராலும் மாண்டு போற இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார். அங்கிரசுக்கு ரொம்ப மனசு கட்டமா இருக்கு, இவெல்லாம் தன்னுடைய குழந்தைகள் தானே நின்று தன்னுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தானு பிரம்மாவனிடத்து போய் பிரார்த்தனை பண்ற, இதை எப்படியான கொஞ்சம் இந்த சண்டையை நிறுத்துமேன்னு சொல்லி சொல்ற. அப்ப பிரம்மா போய் அந்த சோமனை சாமதான பேதம்னு சொல்லக்கூடிய தண்டம் வரைக்கும் உண்டான பல வழிகள்னால எப்படியானா கொடுத்துருன்னு சொல்லி சொல்ற. அதாவது பிருகஸ்பதியினுடைய பத்னி தாரைய பிருகஸ்பதிக்கே கொடுத்துரும் தாஹிதம் பரைஹி நாகம் துவாம் பத்மதா குறியாம் ஸ்ரீயம் சாந்தா நிகஸ்வதி.
சத்யாஜம் பிரீடிதாதார குமாரம் கனகம் குமாரம் கனகப்பிரபம். இப்போ கடைசியில என்ன பண்ண, மிரட்டினத்துனால கொடுத்துட்டாக்கா அந்த சமயத்துல தார அந்தர்வத்னியாக இருந்தா, அந்தர்வத்னா சொல் கொண்டு இருந்தா, கர்ப்பமாக இருந்தாளா. இப்ப கர்ப்பமா இருக்கிட்டு இந்த குழந்தை என்ன பண்றது, யார் கொஞ்சம் குழந்தை பிறந்தா யாருக்கு இருக்கும் அப்படின்னா, நாகந்தாம் பஸ்மதா குறியான் ஸ்திரியம் சாந்தா நிகத்தது தியஜத்யஜா துஷ்பிரஜே மக்ஷேத்ரா அஹிதம் பரைஹி. பிருகஸ்பதி சொல்றேனா, என்னுடைய க்ஷேத்திரம் இது, என்னுடைய க்ஷேத்திரத்துல வேற ஒருத்தர் போய் இந்த பீஜாவாபம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா, இந்த அப்படிப்பட்ட குழந்தை வனவேவானா, இதை விட்டுடு விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்றார். சொன்னா அந்த குழந்தையும் அவளிடத்துல இருந்து அந்த குழந்தையும் பிறந்துடுறது, கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை வெளியில வந்துடுறது. அந்த வெளியில வந்த பிற்பாடு பார்த்தா அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப இருக்கு. அதை பார்த்த உடனே கனகப்பிரபம் அப்படியே சொர்ண விக்கிரகமாட்ட அந்த குழந்தைய பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் ஆசை வந்துடுச்சு. சோமனுக்கும் இந்த குழந்தைய தன்னிடத்துல இருக்கணும்னு ஆசையா இருக்கு, பிருகஸ்பதிக்கும் இந்த குழந்தை தன்னிடத்துல இருக்கணும்னு ஆசையா இருக்கு. மமாயம் நதவே துச்சைஹி தஸ்மின் விவிதமான யோகம். இந்த குழந்தை என்னுடைய குழந்தை தான்னு சோமன் சொல்றான், பிருகஸ்பதியோ இல்ல இல்ல என்னுடைய குழந்தை தான் பிருகஸ்பதி சொல்றேன். இவா ரெண்டு பேருக்கும் பெரிய விவாதம் வருது. இந்த விவாதம் வரைச்சு அங்க இருக்கிற ரிஷிகள் தேவதைகள் எல்லாருமா சேர்ந்து அந்த தாரைய கேட்டாலே அவளே சொல்லிடுவாள், அவளுக்குதானே தெரியும். இது பாருங்க, இந்த காலத்துல சினிமால வர வச்சனம் மாதிரிதான் இருந்துருக்கு. உனக்கு இவன் அப்பான்னு சொல்றது நான் சொல்லணும்னு அம்மா சொல்லுவான்னு சொல்லி ஒரு வச்சனம் சொல்லுவா. அந்த மாதிரி இப்ப தாரைக்கு தெரியுமோ இல்லையோ இந்த குழந்தை யாருடைய குழந்தைன்னு சொல்லிட்டு, ஆகையால நீ சொல்லு அவளை பார்த்து கேட்கிறான். அவளுக்கு வெக்கமா இருக்கு, ஒரு பதியும் சொல்லல, வாய்மொண்டு அப்படியே தலையை கவிந்துன்னு நிக்கிறானா. அப்போ அந்த குழந்தைக்கு கோபம் வந்துருத்தான். குமாரோ மாதரம் பிராகா குபிதோலி கலஜயா கிண்ணவோச்சஸ்ய சத்வர்த்தே ஆத்மா வத்யம் வதாசுமே. இவ என்னோட சொல்லிட்டு போட்ட, எனக்கு யார் அப்பான்னு எனக்கு தெரிஞ்சாகணும், நீ சொல்லு எனக்கு. நீ இப்படி சொல்லாத இருக்கியே, என்ன ஒரு வெக்கம் கெட்டவளா இருக்கியே அப்படின்னு அம்மாவும் அந்த குழந்தை கோச்சிக்கிறதான். பிரம்மா தாம் ரஹ ஆகூய சமப்ராட்சி சதான் துவயன்னு சோமசேத்யாக சனகை சோமஸ்தம் தாவத கிரகீது. இது இத்தனை பேர் நடுவுலயா ஒண்ணு கேட்டு இருக்கிறது, தேவதெல்லாம் இருக்கா, ரிஷிகள்லாம் இருக்கா, எல்லாரும் இருந்துருக்கிட்டு இவ நடுவுல எப்படி அவளை கேட்கறது, அதனாலதான் அவள் வெக்கப்பட்டு பதில் சொல்லாது இருந்துருக்காரு. இதை பார்த்தேராம் பிரம்மா, ஒரு ரகசன் நவ்வாமா, நீ தனியாவா, என்னண்ட மாத்திரம் எது நிஜமோ, இந்த குழந்தைக்கு யார் அப்பாவோ அதை நிஜத்தை சொல்லுன்னு கேட்கிறாராம். தாரா சொல்றானா, இது சோமன் தான் இந்த குழந்தைக்கு தகப்பனார் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே பிரம்மாவும் என்ன பண்ணாரா, இந்த குழந்தைய சோமனோட அனுப்பிச்சு வச்சுட்டேரான். சோமசேத்யாக சனகை சோமஸ்தம் தாவத கிரகீதே தஸ்மா தஸ்யாத்மயோனி அகிருத புத இத்யபிதாம். அந்த குழந்தைக்கு புதன் என்பதாக பேரு. புதன்னாக்க நல்ல அறிவாளின்னு அர்த்தம். இந்த குழந்தை சொன்னதுனாலதான இதுக்கிறது, புத்தியா கம்பீராயா ஏன புத்திரேன உடுறான் விருதும். சந்திரனுடைய பிள்ளை புதன், இவன் ரொம்ப ஞானவானாகவும் நல்லா இருந்தா. தஸ்ய ரூப குணோதாரிய சீல திரவிண விக்கிரமானு ஸ்ருத்வோ உர்வசீந்திர பவனே கீயமானான் சுரர்ஷினாம். அவருக்கு புரூர்வசன்னு சொல்லி, புரூரவேஜன இளாயான்ச உதாரணத்தான்னு, இந்த புதன் இருக்கேன், புதன் இடத்துல இருந்து புரூரவசன்றவர் பிறந்த என்றெல்லாம் இதுக்கப்புறமா இந்த சோம வம்சத்துல சொல்ல போறேன். அந்த புரூரவசனுடைய விற்த்தாந்தத்தை, அதுவும் ஒரு சுவாரஸ்யமான விற்த்தாந்தம், அந்த விற்த்தாந்தத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னைய உபன்யாசத்துல நாம தெரிஞ்சிருந்த ஒரு விஷயம், எந்த ஒரு தர்ம காரியம் பண்றதா இருந்தாலும் அந்த தர்ம காரியத்துக்கு காலம் கடத்தக்கூடாது.
எப்போ தணிக்கிறோமோ நினைச்ச உடனே அந்த தர்ம காரியத்தை பண்ணிடுறதுக்கு பார்க்கணும். எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தர்ம காரியங்களை பண்ணிடணும். இதுதான் நிமியினுடைய சரித்திரத்தினால நாம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். இதுக்கு காரணம் சரீரம் அனித்யம்ன்ற ஒரு ஞானம் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி இந்த சந்திரன் சோமனுடைய விஷயத்துல வரச்ச நமக்கு வர ஸ்ரேயத்தை கொண்டு அகங்காரப்படக்கூடாது. பெருமாளுடைய அனுகிரகத்தினால நல்ல படிப்போ பணமோ புகழோ எல்லாம் வரலாம், ஆனா இத பிறரை அவமானப்படுத்துறதுக்காக பிறரை பரிபவப்படுத்துறதுக்காக இந்த படிப்போ புகழோ அல்லது பணத்தையோ உபயோகப்படுத்தக்கூடாது. எவ்வளோ எது இருந்தாலும் அகங்காரம் இல்லாமல் நாம இருக்கணும் அப்படின்றது ரெண்டாவது விஷயம். அதே மாதிரி குழந்தைகளாக இருந்திருக்கிறவாளும் கூட நல்ல வழியில இருக்கணும், நல்ல விஷயத்துல அவளுக்கு புத்தி போகணும், அப்படி நாம குழந்தைகளை வளர்க்கணும். இதுதான் மகர்ஷி நமக்கு கற்பித்த பாடம். இன்றைய உபாக்கியானங்கள்னால மகர்ஷியினுடைய அனுகிரகத்தினாலையும் அண்ணனுடைய அனுகிரகத்தினாலையும் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஞானம் ஏற்படணும்னு பிரார்த்திச்சுட்டு விடைபெறுகிறேன். கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குலசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.